பிஞ்சு போய் வாறு பிஞ்சு போய் அதை தைச்சு போட்டிருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? செப்பல் பிஞ்சு போய் வார ஒருத்தர் தைச்சு போட்டிருந்தாருன்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல சிக்கனமான மனுஷையா? எப்படி பாரு, செப்பலை தைச்சு போட்டிருக்கான்னு சொல்லுவீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஒரு பிஞ்ச செப்பலை ஒருத்தர் தைச்சு போட்டிருந்தா இந்த ஆள் சரியான கஞ்ச பிசுனாரின்னு சொல்றோம். செப்பல் போட்டு போட்டு அந்த குதிங்கால் படக்கூடிய இடம் அமுந்து போயிருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, செப்பல் பழசாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. நாங்க என்ன சொல்றோம், செப்பல் பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றோம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு 10,000 ரூபாய் டிவிய வாங்கிட்டு 15,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஷோகேஸ்ல வைக்கணும்னு நினைக்கிறோம். காரணம் என்ன, இந்த இயந்திர உலகத்துல ஹால்ல வச்சிருக்க கூடிய பொருள் தான் நம்ம வீட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பதாக அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு. உங்க காலத்துல எல்லாம் ஒரு பழைய பொருளை பராமரிச்சு மறுபடியும் உபயோகப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது. பழைய ஒரு பொருள் பழசாயிடுச்சுன்னா அதை திருப்பி பராமரிச்சு மறுபடியும் பயன்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி, பழசாயிடுச்சா தூக்கி போட்டுட்டு ஒரு புதிய பொருளை வாங்கணும் என்கின்ற எண்ணம் தான் எங்களுக்குள்ள இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சிக்கனமாக நாங்க எதை தெரியுமா நினைக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல பழச கொடுத்துட்டு புதுசை வாங்குறது. இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சிக்கனமாக ஆயிடுச்சு. என்றைக்கு ஒரு பழைய பொருளை பராமரிப்பது வீண் என்கின்ற எண்ணம் என்றைக்கு இந்த தலைமுறையிடம் திணிக்கப்பட்டதோ அன்றைக்குதான் உறவுகளை முறிப்பதற்கு இந்த தலைமுறை தயாராக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். யோசிக்கலாம், ஒரு பொருளை பராமரிக்கிறதுக்கும் உறவை முறிச்சுக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் நீங்க கேட்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பழைய பொருளை பராமரிக்கிறது வீண் என்கின்ற எண்ணம் எப்போ எங்களுக்கு வந்துச்சோ? உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, உங்க மாமா கோவக்காரரு என்ன சொல்லுவீங்க? உங்க காலத்துல உங்க மாமா கோவக்காரன்னா என்ன சொல்லுவீங்க? ஆமா, எங்க மாமா கோவக்காரரு தான், ஆனா அவரோட பாசம் அவரோட அந்த இது இல்லாமலாம் எங்களால இருக்க முடியாதுப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், ஆமா எங்க மாமா கோவக்காரரு தான், அவர்கிட்ட எல்லாம் நம்மளால மல்லு கட்டி இருக்க முடியாது, அவரு சொல்றதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்கின்ற எண்ணம் வந்த அடுத்த நிமிஷமே அந்த உறவை முறிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எப்படி ஒரு பழைய பொருளை பராமரிப்பது வீண் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வந்துச்சோ, அதுபோல ஒரு பழைய உறவை பராமரிப்பதும் வீண் என்கின்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கு. உறவை எந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாம் கண்ணியப்படுது? அல்லாஹ் சொல்கிறான், எப்போதெல்லாம் நீங்கள் ஒருவரை மன்னித்து விடுகிறீர்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் உங்களை கௌரவப்படுத்துவதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், எப்போதெல்லாம் நாம் ஒருவரை மன்னித்து விடுகிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் நம்மை கௌரவப்படுத்துகிறான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் மன்னிப்பதற்கு நாம் மறுக்கிறோம்? காரணம் என்ன, ஒரு 100 பேருக்கான போலியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சமூகம் சொல்லித்தருதா இல்லையா? ஒரு 100 பேருக்காக நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க அப்படி நினைப்பாங்கிறதுக்காக நடித்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட 1000 குறை இருந்தாலும் அடுத்தவனோட குறை என்னடான்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா தம் வீட்டு ஜன்னல் வழியா இருந்து எழுத்த வீட்டு அம்மா துவைக்கிறத பார்ப்பாங்களாம். தம் வீட்டு ஜன்னல் வழியிலிருந்து எழுத்த வீட்டு அம்மா துவைக்கிறத பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு தன்னோட கணவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, இங்க பாருங்க அந்த அம்மா துணியை அழுக்கோட துவைச்சு போட்டிருக்கு. தினமும் காலையில எந்திரிப்பாங்க, தன் வீட்டு ஜன்னல் இருந்து எழுத்து வீட்டு ஜன்னலை பார்ப்பாங்க, எழுத்து வீட்டு அம்மா துவைச்சு போடுறத பார்ப்பாங்க. தன்னோட கணவனை கூப்பிடுவாங்க, இங்க பாருங்க அந்த அம்மா அழுக்கோட துணியை துவைச்சு போட்டிருக்கு. காலையில எந்திரிப்பாங்க, எழுத்து வீட்டை பார்ப்பாங்க, அந்த அம்மா அழுக்கோட துணியை துவைச்சு போட்டிருக்குன்னு கணவனை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, அதே மாதிரி அந்த அம்மா காலையில எந்திரிக்கிறாங்க, ஜன்னல் வழியில எழுத்து வீட்டு அம்மா துவைச்சு போட்டிருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னைக்கும் இல்லாத திருநாளா அந்த அம்மா இன்னைக்கு வெள்ளையா துணியை துவைச்சு போட்டிருக்கு. ஆச்சரியப்பட்டு கணவனை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க என்னைக்கும் இல்லாத திருநாள அந்த அம்மா வெள்ளையா துணியை துவைச்சு போட்டிருக்கு, எப்படிங்க இது அப்படின்னு அந்த கணவர் சொன்னாராம், எப்பயுமே அந்த அம்மா துணிய வெள்ளையா தான் துவைச்சு போட்டுச்சு, நம்ம வீட்டு ஜன்னல்ல தான் அழுக்கு இருந்தது, நேத்துதான் போய் அதை தொடச்சேன்னு இருக்கார். அழுக்கு அவங்க துணியில இல்ல, நம்ம வீட்டு ஜன்னல்ல தான் சொல்லியிருக்கார். ஆக 1000 குறைகள் நம்ம கிட்ட இருந்தாலும் அடுத்தவனோட குறை என்ன என்பதை தேடக்கூடியவர்களாக இந்த தலைமுறையை இந்த சமூகம் உருவாகி இருக்கிறது. கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், அவனை ஏளனமாக பார்ப்பதற்கு இந்த சமூகம் சொல்லித்தருதா இல்லையா? நான் தெரியாம கேக்குறேங்க, நம்மை படைத்த இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பாக்குறான். பணக்காரனுக்கு 4 உயிரையும் ஏழைக்கு 1 உயிரையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான்.
பணக்காரனோட வாட்ச்ல மட்டும் 48 மணி நேரமா இருக்கு? கிடையாது. நம்மை படைத்த இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பொதுவா தான் வச்சிருக்கான். பெய்கின்ற மழை பொதுவானது, வீசுகின்ற காற்று பொதுவானது, இந்த உலகத்திலே எல்லாமுமே எல்லாத்துக்குமே பொதுவானதுதான். ஆனா நம்ம தான் நம்மளை விட உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாம தான் பிரிச்சு வச்சிருக்கோம். நம்மை விட உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாம தான் பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு உயர்வு தாழ்வு கிடையாது. ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு என்றைக்குமே உயர்வு தாழ்வே கிடையாது. எப்படி தெரியுமா நான் சொல்றேன்? ஒரு குரு ஒருத்தர் இருந்தாராம், நல்ல ஃபேமஸான குரு. அவரை சுத்தி என்னைக்குமே ஒரு 10-20 சீடர்கள் கூடவே இருப்பாங்களாம். அந்த குரு ஒரு ஊருக்குள்ள போறாருன்னு சொன்னா அந்த ஊர் மக்களே குருவை பார்ப்பதற்காக வருவாங்களாம். ரொம்ப ஃபேமஸான குரு. ஒரு நாள் குரு ஒரு ஊருக்குள்ள போறார், ஆலமரத்துக்கு அடியில உட்கார்றார். குருவை பாக்குறதுக்கு ஊரே திரண்டு வருது. ஒரு பணக்காரன் வரான் குருவை பாக்குறதுக்காக. நல்லா கவனிங்க, குரு ஆலமரத்துக்கு அடியில கீழே உட்கார்ந்து இருக்காரு. வந்த பணக்காரன் என்ன பண்ற, சேர் போட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்றான். சீடர்களுக்கெல்லாம் ஒரே கோபம். பணக்கார குருவை பார்த்து கேள்வி கேட்கறான், நிறைய கேள்வி கேட்கறான். எல்லா கேள்விகளுக்கும் குரு பதில் சொல்றார். ஒரே ஒரு கேள்விதான் குரு கேட்டார், பணக்காரனுக்கு தெரியல, அவன் எந்திரிச்சு போயிட்டான். சீடர்கள் எல்லாம் குருவை பார்த்து கேட்டாங்களா, எவ்வளவு பெரிய ஞானி நீங்க, எவ்வளவு பெரிய குரு, நீங்க கீழே உட்கார்ந்துருக்கீங்க, உங்ககிட்ட பணிவாக கேள்வி கேட்க வேண்டிய அவங்க மேல உட்கார்ந்துருந்தாங்களே, இது உங்களுக்கு அவமானத்தை தந்துருச்சோன்னு எங்களுக்கு எல்லாம் வேதனையா இருக்கு, இது உங்களுக்கு அவமானத்தை தந்துருச்சோன்னு எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சீடர்கள் எல்லாம் புலம்பினாங்களாம். நிறைய மரங்கள் இருக்கு, அந்த மரத்தினுடைய உச்சியில சில குரங்குகள் உட்கார்ந்து இருந்திருக்கு. மரத்தோட உச்சியில குரங்கு உட்கார்ந்து இருந்திருக்கு. குரு சீடர்களை கூப்பிட்டு காமிச்சாரா, அங்க பாத்தியா அந்த குரங்கு எல்லாம், இப்போ இந்த இடத்துல குரங்கு நம்மளோட உயரமான இடத்துல உட்கார்ந்து இருக்கு, அதனால குரங்கு நம்மளோட உயர்ந்தது நேர முடியுமா? என்னதான் இருந்தாலும் குரங்கு குரங்குதான்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிற இடத்த வச்சு என்னைக்குமே உயர்வு தாழ்வு கிடையாது. ஆனால் இந்த சமூகத்தை பொறுத்தவரை, இன்ற தலைமுறையை பொறுத்தவரை, ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகமாக இந்த தலைமுறையை மாற்றி இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதையெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? ஒருவரை நாம் மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை கௌரவப்படுத்துகிறான் என்பதை தெரிந்தும் நாமையே மன்னிக்கிறதுக்காக நாம் மறுக்கிறோம். ஏன்னா ஒரு உறவை முறிச்ச உடனே போய் சேர்ந்துட்டோம்னா அவ்வளவுதான் ஒரு ரோசமா, உன்னோட ரோசம் அவ்வளவுதானா அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து கேட்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு உறவை நாம் முறிச்சு வச்சிருக்கோம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி ஹஜ், அந்த அரஃபாவினுடைய அந்த நேரம், துவா செய்யக்கூடிய அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முன்னாடி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 124,000 சஹாபாக்கள் முன்னாடி ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார். இந்த இடத்துல உறவை முறித்த யாராவது ஒருத்தர் இருந்தா, யாராவது இருந்தா தயவு செஞ்சு எழுந்து போயிடுங்கன்னு லட்சக்கணக்கான சகாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார். சுபஹானல்லாஹ், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு அந்த காலத்துல எப்படி உறவை கட்டி காத்தவர்களாக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, உறவை முறித்தவர்கள் யாராவது இருந்தால் எழுந்திருச்சு போயிடுங்கன்னு சொல்றப்போ ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு போகிறார். போன ஒருத்தர் சில நிமிஷத்துல திருப்பி வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க தோழரே, நான் அறிவிப்பு அறிவிச்சேன், யாருமே எந்திரிச்சு போகலையே, நீங்க மட்டும் ஏன் போனீங்கன்னு கேட்டார். உடனே அதுக்கு அவர் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், நீங்க தானே சொன்னீங்க இந்த அரஃபாவினுடைய நேரத்துல துவாக்கள் கபூலாக கூடிய அந்த அருமையான வேளையில உறவை முறித்த யாராவது இருந்தா எழுந்திடுச்சு போயிடுங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய சின்ன தாய், என் சின்னம்மா என்கிட்ட உறவை முறிச்சுக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, இவர் உறவை முறிக்கல, இந்த சின்னம்மா இவங்க கிட்ட உறவை முறிச்சுக்கிட்டாங்க. எனக்கு அது ஞாபகம் வந்தது, நான் வேகமா போனேன், என் சின்னம்மா வீட்டு கதவை நான் தட்டினேன், அவங்க வெளியில வந்தாங்க. நான் இப்படி சொன்னேன், அரஃபாவினுடைய அந்த நேரத்துல துவாக்கள் கபூலாக கூடிய அந்த அருமையான வேளையில உறவை முறித்த யாராவது இருந்தால் எழுந்துடுச்சு போயிடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சின்னம்மா நீங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். யார் ரசூலுல்லாஹ்? அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்க.
அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டோம், இப்போ எங்களுக்குள்ள ராசி ஆகிக்கிட்டோம், அதனால நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நடந்துக்கிட்டீங்க தோழரேன்னு பாராட்டியிருக்கார். பாராட்டின அதே சமயத்தில் அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அறிவிப்பை அறிவிக்கிறார். இந்த சமூகத்திலே உறவை முறித்த ஒருவர் இருந்தாலும் கூட இந்த சமூகத்திற்கு அல்லாஹுவினுடைய ரஹமத் இறங்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இன்னொரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். எப்படி? ஒருத்தர் உறவை முறிச்சு வச்சிருந்தா கூட அந்த சமூகத்திற்கே அல்லாஹுவினுடைய ரஹமத் இறங்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், இத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, உறவை முறிச்ச யாராவது இருந்தால் எழுந்துடுச்சு போயிடுங்கன்னு சொன்னால் சுபஹான் அல்லாஹ், பேசிகிட்டு இருக்கிற நான் உட்பட இங்கே எத்தனை பேர் இருப்போன்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதான் உண்மை. ஒரு போலியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதை உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறதான் உண்மை. யார் தெரியுமா அறிவாளி? யார் அறிவாளின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசினா அறிவாளின்னு சொல்றாங்க, பெண்ணியம் பேசினா அறிவாளி, கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொன்னா அவன் அறிவாளி. ஆக இவங்களை எல்லாம் நாம் அறிவாளின்னு சொல்றோம். உண்மையான அறிவாளி யார் தெரியுமா? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட போய் ஒரு அன்சாரிய தோழர் கேட்கிறார், யார் உண்மையான அறிவாளி, நம் முஸ்லீமை பொறுத்தவரை யார் அறிவாளின்னு கேட்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார், மரணத்தை பற்றி அதிகமாக நினைவு கூறுபவர்களும் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக அழகுற பாடுபடுபவர்கள்தான் உண்மையான அறிவாளிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக அழகுற பாடுபடக்கூடியவர்கள் தான் அறிவாளிகள்னு சொன்னா, இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? அடுத்தவன் நம்மள ரோசம் இல்லாதவன் சொல்லிடுவானேங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் உறவுகளை முறிச்சு வச்சிருக்கிறோம். எத்தனை விஷயங்களிலே நாம் மாறி போயிருக்கிறோம்ங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களுடைய குழந்தைகள் இதையெல்லாம் பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பெற்றோர்கள் நீங்க மனசுல வச்சுக்கணும். இதையெல்லாம் எப்படி மாத்த முடியும்? இதற்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டா ஒரே வழி கல்வி மட்டும்தான். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கல்வி மட்டும்தான். ஏன்னா ஒரு தனி மனிதன் மாறணும்னு சொன்னா கல்வி அவசியம், ஒரு சமுதாயத்தை மாத்தணும்னு சொன்னா கல்வி அவசியம், ஒரு நாட்டை ஏன் இந்த உலகத்தையே மாத்தணும்னு சொன்னா ஒரே வழி கல்வி மட்டும்தான். நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், கல்வி என்பது இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஆண் பெண் இரு பாலருக்குமே கட்டாய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். எப்படி நமக்கு தொழுவதும் நோன்பு வைப்பதும் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல கல்வி கற்பதும் நமக்கு கட்டாய கடமை தான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹும் அதைத்தான் சொல்கிறான், உங்களில் யார் கல்வி ஞானம் பெற்றிருக்கின்றீர்களோ, அதோடு உங்களில் யார் என் மீது ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு உயர்ந்த பதவியை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருக்குறள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, அறிந்தோரும் அறியாதோரும் சமமாக முடியுமா என்று அல்லாஹ் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறான். இன்றைக்கு இஸ்லாம் சமூகம், நம் சமூகம் இருக்குது இல்லையா, இன்றைக்கு கல்வியிலே நாம் பின்தங்கி போயிருக்கிறோம். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு நாம் கல்வியிலே பின்தங்கி போயிருக்கிறோம். காரணம் என்ன? உலக கல்வி மார்க்க கல்வி என்று நாம் தரம் பிரித்து வைத்திருக்கிறோமா இல்லையா? இஸ்லாம் உலக கல்வி மார்க்க கல்வின்னு தரம் பிரிக்க சொல்லியிருக்க, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று இஸ்லாம் தரம் பிரித்திருக்கிறதே தவிர உலக கல்வி மார்க்க கல்வின்னு இஸ்லாம் தரம் பிரிக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்ற பொழுது இப்படி கேட்டிருக்கார், யா அல்லாஹ், பயனுள்ள கல்வியிலிருந்து, பயனுள்ள கல்வி எனக்கு தா இறைவா, பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறப்போ அவருடைய கண்ணோட்டம் அப்படிதான் இருந்திருக்கு, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி. ஆனா நம்ம தான் உலக கல்வி மார்க்க கல்வின்னு தரம் பிரிச்சு வச்சிருக்கோம். நான் தெரியாம கேக்குறேங்க, கல்வினா என்ன? கல்வினா என்ன? சென்டம் எடுக்கிறதா? ஸ்டேட் ரேங்க் வாங்குறதா? கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதா? எது கல்வி? எது கல்வி? நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தின் மூலமாக, நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல விஷயத்தின் மூலமாக
உங்களால் இந்த சமூகத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் நிகழ்த்த முடியும்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கல்வி. சென்டம் எடுக்கிறதோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதோ கல்வி கிடையாது. அந்த தவறான புரிதல் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் தான் இருக்கு. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், திருக்குறானை இன்றைக்கு நாம் நூல் வடிவில் ஓதுகிறோமா இல்லையா? திருக்குறானை நூல் வடிவில் தொகுத்தவர் யாரு? திருக்குறானை நூல் வடிவில் தொகுத்தது யார்? சயித் பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் திருக்குறானை நூல் வடிவில் தொகுத்திருக்கிறார். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் படிச்சப்ப நிறைய உண்மைகளை நான் தெரிந்து கொண்டேன். 10 வயதிலே சயித் பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். 12 வயசுல எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கற்றுக்கொண்டிருக்கிறார். 14 வயசுல பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டியிருக்கார். ஒரு முறை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயித் பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் கிட்ட யூத மொழியை கற்றுக்கொண்டு வர வேண்டும்னு சொல்லியிருக்கார். யூத மொழி சுபஹானல்லாஹ், 16 நாட்களிலே யூத மொழியை கற்றுக்கொண்டு பெருமானார் கிட்ட வர்றார். 16 நாட்களிலே ஒரு மொழியை கற்றுக்கொண்டு பெருமானார் கிட்ட வர்றார். அப்ப பெருமானார் கேட்டாராம், இப்ப யூத மொழிய உங்களுக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொன்னாரா, நான் எழுதுவேன் ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருக்கார். சுரியானி மொழியிலிருந்து எனக்கு கடிதங்கள் வருது, உங்களால சுரியானி மொழியை எனக்காக கற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சுரியானி மொழியையும் 18 நாட்கள்ல கட்டுட்டு திருப்பி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. சுரியானி மொழி மட்டும் கிடையாது, பாரசீக மொழி, அபிசீனிய மொழி, கிப்திகளினுடைய மொழி, ரோம மொழின்னு பல மொழிகளை கற்று தேர்ந்தவராக சயித் பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் இருக்கிறார். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை மொழிகளை கற்று தெளிந்த பொழுது அவருடைய வயது அப்படின்னா 18 வயதுல இத்தனை மொழிகளையும் கற்று தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். பெருமானாருடைய மொழிபெயர்ப்பாளராக சயித் பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா வகையை எழுதக்கூடிய பொறுப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. 7 வானங்களுக்கு மேல் இருந்து வரக்கூடிய இறை கட்டளையை எழுதக்கூடிய பொறுப்பு ஒரு 18 வயது இளைஞருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா இது சாதாரணமான விஷயமா? எந்த அளவுக்கு அவர் ஆழமாக கல்வியை கற்றிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம எப்படி கல்வி கற்கிறோம்? ஒரு காலத்துல நம் இஸ்லாம் சமூகம் தான் கல்வியை கற்று கொடுத்து கொண்டிருந்த சமூகமாக இருந்தது. நம்ம தான் எல்லாருக்கும் கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம் கல்வியிலே பின்தங்கி போயிருக்கிறோம். காரணம் என்ன? கற்றல் முறையவே மறந்துட்டோம். எப்படி கல்வி கற்க வேண்டும் என்கின்ற அந்த முறையவே நம்ம மறந்துட்டோங்கிறதா உண்மை. ஏன்னா ஒரு 18 வயது இளைஞருக்கு வகையை எழுதக்கூடிய பொறுப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு கல்வியில நாம் சிறந்திருந்திருப்போம்னு பாருங்க. எப்படி தெரியுமா கல்வி கற்கணும்? ஒரு அறிஞர் ஒருத்தர் இருந்தாராம். ஒரு இளைஞன் போய் அறிஞர் கிட்ட கேக்குறான், நல்ல படிச்சவர், நீங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா